கேஸ்கேட் ஃபார்மல் அண்ட் செமி ஃபார்மல் ஷர்ட்ஸ். உங்கள் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் அனைத்து முக்கிய கடைகளில் வாங்கி மகிழுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு ஒரு ஒரு அரசாங்க வேலைக்கும் நம்ம தகுதி தேர்வுங்கிறத ஒன்று வச்சு தானே எடுக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா கூட அரசாங்கம் வைக்கக்கூடிய டிடிங்கிற எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தானே அந்த இடத்துல ஆசிரியர் போஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு வக்கீலாகணும்னா கூட பார் கவுன்சில் வைக்கக்கூடிய தேர்வுகளை நீ எழுதி பாஸ் ஆனால் தானே உங்களுக்கு அந்த சீட்டு தராங்க. ஆனால் நம்ம நாட்டை 5 வருஷமாக ஆள்றாங்களே அரசியல்வாதி, அவங்களுக்கு நம்ம என்னையா தேர்வு வைக்கிறோம்? ஒரு நிமிஷம், எங்களுக்கு நீட்டு வச்சு கொள்றதுக்கு பதிலாக இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீட்டு வைங்க, நேஷனல் எலெக்ஷன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று வைங்கயா, வச்சு தான் பாருங்களேன். ஒருத்தனும் தேற மாட்டான். வைக்கலாம் பாப்பா, பச்சா ரிசல்ட் இப்பவே தெரிஞ்சிருமே, எல்லாரும் ஃபெயிலால் ஆயிடுவாங்க. ஒருத்தனும் தேற மாட்டான். ஐயா, நாங்கள் கேட்குறது என்னன்னா, அரசியலை பற்றி தேர்வு வைங்க, பொருளாதாரத்தை பற்றி தேர்வு வைங்க, நிர்வாகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தேர்வு வைங்க, அதில் யார் பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு கேண்டிடேட் சீட் கொடுங்கன்னு தானையா கேட்குறோம். இன்னைக்கு அப்படியா ஏன் நம்ம நாடு இருக்குது? அப்படி வச்சா ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் நம்ம தேர்ந்தெடுப்போமா மாட்டோமா ஐயா? இன்னைக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம நாடு வல்லரசாக போகுது வல்லரசாக போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் வல்லரசு ஆகதான்யா போகும், ஆனால் என்றைக்குமே வல்லரசு ஆகாதையா. ஐயா, மற்ற நாடுகள்ல எல்லாம் அரசியல் வேறு விளையாட்டு வேறு, ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் ஐயா அரசியலை விளையாட்டாவும் விளையாட்டு அரசியலாவும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு நம்ம உடுத்துற இந்த உடைக்கான விலைய கொள்முதல் பண்றவனால நிர்ணயிக்க முடியுது. ஐயா, இன்னைக்கு நம்ம போடுற செருப்புக்கான விலைய உற்பத்தி பண்றவனால நிர்ணயம் பண்ண முடியுது. ஆனா 3 வேளையும் சாப்பிட்றமே சாப்பாடு, அந்த சாப்பாட்டை உற்பத்தி பண்றானே விவசாயி, அவனால நெல்லுக்கான கொள்முதல் விலையை இன்னைக்கு நிர்ணயம் பண்ண முடியுதா? ஐயா, சாகுபடி செய்பவனை சாகும்படி செய்யறதாயா இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கம்? அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளா இருந்தா பிரச்சனை இல்ல, இன்னைக்கு 100க்கு 90 பேர் அரசியல் வியாதிகளா இல்ல இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படியா அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான உறவுல பலம் இருக்கும்னு சொல்றோம், பலவீனமா தானையா இருக்கும்? உண்மைகளை உரக்க சொன்னார். சமகால சூழலில் இந்த மக்களை இன்னும் ஏய்க்க முடியாது, ஏமாற்ற முடியாது என்று நான் நம்புகிறேன். ஒரு கும்பல் கலாச்சாரம் இந்தியா முழுவதும் இன்றைக்கு கூடு கட்டுகிறது. இது ஒரு பேராபத்தின் அறிகுறி. பூத்து வருகிற புதிய தலைமுறை ஆழ குழி தோண்டி புதைப்பதற்கான விழிப்புணர்வு இளைய தலைமுறைக்கு வர வேண்டும். இந்த நாட்டின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறவர்கள் அந்த கடமையை மிக குறுகிய நாளில் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். கடமையை தவறினால் நீங்களும் நானும் புண்மை தேரையாய் பொட்டு பூச்சியாய் உருமாற வேண்டிய அபாயம் நம்மை நோக்கி நெருங்குகிறது.